ஹலோ காய்ஸ், இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மரங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் சில மரங்கள் மட்டும்தான் ரொம்பவே தனித்துவமாக இருக்குது. அதில் டாப் 10 மரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கடைசி வரையும் பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு மிஸ்டர் சைட், மர்மமான மரங்கள். இப்போ நம்ம டாப் 10 பார்க்க போகிற மரம் பார்த்திங்கன்னா ரெயின்போ யூகலிப்டஸ். இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்ம வானத்தில் பார்க்குற ரெயின்போ மாதிரி இருக்குங்க. பல கலர்ஸ் வந்து அதோடய பார்க், அதாவது மரப்பட்டைகளாக இருக்குங்க. இந்த மரப்பட்டைகளை நம்ம உரிக்கும் போது அது மரத்துக்குள்ளே வந்து நியான் க்ரீன் கலரில் ஒரு லேயர் இருக்குங்க. ஸோ இந்த கலர் தான் ஏரோடு சேர்ந்து கம்பைன் ஆகும்போது பல ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் நிறைய கலர்ஸை பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட், இந்த மரத்தில் எங்கே இந்த மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே இந்த கலர்ஸ் வந்து உருவாகுதுங்க. நம்ம பார்க்கும்போது ஏதோ பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க மரத்தில் அப்படின்னு தான் தோணும். பட் நேச்சுரலாகவே இந்த கலர்ஸில் உருவாது. இந்த மாதிரி மரங்களும் இந்த உலகத்தில் இருக்குதுங்க. ஸோ டாப் 9 அப்படின்றதுக்கு வருவோம். ஸோ டாப் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி லோன்லியஸ்ட் ட்ரீ இன் தி வேர்ல்டு. இந்த உலகத்தில் ரொம்பவே தனிமையாக இருக்கிற மரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த மரம் மட்டும் ஏன் இவ்வளோ தனித்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் சுற்றி எந்த வித ட்ரீயும் இல்லாமல் தனியாக டெசர்ட்டில் இருக்குது. அதுவும் டெசர்ட்டில், எந்த டெசர்ட்னு கேட்டிங்கன்னா சகரா பாலைவனம். ஸோ சகரா பாலைவனத்தில் தனியாக தன்னந்தனியாக இந்த ஒரு மரம் மட்டும் இருக்குங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சது வந்து ரொம்பவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. 1967 கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப லோன்லியாக இருக்கிறதுனால இந்த மரத்துக்கு பேர் லோன்லியஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. ஸோ இதுதான் லோன்லியஸ்ட் ட்ரீ இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டாப் 8 பார்த்து வருவோம். ஸோ டாப் 8 வந்து டிராஃப் வில்லோ. இந்த மரம் தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப குட்டையான ஒரு மரங்க. பார்க்க என்னடா செடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. பார்க்க செடி மாதிரி இருந்தாலும் இது ஒரு மரம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மரம் தான் உலகத்திலேயே ரொம்பவே ஸ்மாலஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டாப் 7. நெக்ஸ்ட் டாப் 7 பார்த்தீங்கன்னா மெத்தசெல்லா, இது ஒரு பைன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைன் ட்ரீ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்ங்க. வேர்ல்ட்லேயே ரொம்ப வயசான ட்ரீனா அது இந்த மெத்தசெல்லா தான். மெத்தசெல்லா ட்ரீ வந்து இந்த மெத்தசெல்லா ட்ரீ வந்து 4854 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரொம்பவே ஓல்டஸ்ட் ட்ரீ இன் தி வேர்ல்டு. இந்த ட்ரீயை பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாப் 6 வருவோம். டாப் 6 இருக்க ட்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா சொகோட்ரா ட்ராகன் ட்ரீ. இந்த ட்ராகன் ட்ரீ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்ங்க. இந்த பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும், ஜைஜாண்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ரீலாம் நம்ம அவதார் படத்தில் தாங்க பார்த்துருப்போம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரீ வந்து பார்க்க வந்து கீழே வந்து வெறும் தண்டு மட்டும் தனியாக இருக்கும். இதுக்கு பிரான்ச்சஸ்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரே மொத்தமாக குத்தாக ஒரு பூக்குத்து மாதிரி அழகாக இருக்குங்க. நம்ம சிதா வெட்டிங்க்கு ஒரு பூக்குத்து கொடுப்போம்ல, அந்த பூக்குத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த ட்ரீ இருக்கும். ஸோ இந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீன்னு சொன்னால், இதோட ட்ரீலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இதோட தண்டை நம்ம வெட்டணுன்னா அதுலேருந்து ரத்தம் வழிகிற மாதிரி இருக்குங்க. ஸோ ஒரு ரெட் கலர் ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலர் ரெசின் வந்து வெளிவரும். ஸோ அந்த ரெட் கலர் ரெசின் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்க்கவுமே பிளட் வந்து ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்க இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரீல ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா டாப் 5 இருக்க மரம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குவாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட தம் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அது வந்து கைரேகை, அதாவது தமிழ் சொன்னால் கைரேகை. ஸோ இந்த கைரேகையும் நம்ம மரத்தோட தண்டை விட்டோம்னா அதில் இருக்க அந்த வரிகளையும் பார்க்க ஒரே மாதிரி தாங்க இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ செமிலாரிட்டிஸ் இருக்குது, நம்ம நேச்சரோட ஒத்து போகிற ஒரு விஷயங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வாங்க டாப் 5 இருக்க விஷயம் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டாப் 5 இருக்க ட்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீனா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆலமரத்தை தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆலமரம் வந்து நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ட்ரீயாக இருக்குங்க பேனியன் ட்ரீ. ஸோ இந்த ட்ரீ வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போவே படிச்சுட்ருக்கோம், ஆலமரத்தில் விழுதுகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ரொம்பவே ஸ்ட்ரென்த்னு ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் அந்த விழுதுகள் தான் இந்த மரத்து உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்பவே உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1000 வருஷம் இந்த மரங்களால் உயிர் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீ. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர்ட்ஸ் அண்ட் பறவைகள் அண்ட் விலங்குகள் எல்லாமே இந்த மரத்தில் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசு புக்கிலலாம் பார்த்துருப்போம். ஸோ இதை பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய லிவிங் திங்ஸ் இந்த ஒரு மரத்துலேயே மட்டுமே வாழக்கூடியது. ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ஓற்றி ஆகணும். ஸோ இதை நம்ம நேஷ்னல் ட்ரீயாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் டாப் 4 இருக்க ட்ரீ என்னென்னு பார்ப்போம். டாப் 4 இருக்க மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாஸ் ட்ரீ. பப்பாஸ் வந்து என்ன ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீ சொல்லலாம்.
இதோட தண்டு பகுதி வந்து ரொம்பவே பெருசாக ஜென்டாட்டிக்காக இருக்கும். ஏன் இது இருக்குன்னா, கிட்டத்தட்ட இது வாட்டர் கேன் மாதிரிங்க. வாட்டர் கேன் மேலே நம்ம ஒரு செடியை வச்சுனா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. பட் இருந்தாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீனு சொல்லுவாங்க. இந்த ட்ரீடு வந்து கிட்டத்தட்ட நம்ம எப்படி கேமல்ஸ் வந்து தன்னோட முதுக்கு மேலே நிறைய நீரை சேர்த்து வச்சுக்குதோ, அதே மாதிரி இந்த ட்ரீ வந்து வறட்சியான இருக்கிற பகுதிகளில் இருக்கும். ஸோ இது வந்து தன்னோட தண்டு பகுதியில் கிட்டத்தட்ட 120,000 லிட்டர்ஸ் தண்ணியை சேமித்து வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது, எல்லா மரங்களையும் சைலன் மூலம் வேலை. ஸோ இந்த மரத்தில் வந்து அந்த தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேகரிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த மரம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மரம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் ஒரு சில இடங்களில் இருக்குது, இதை பார்த்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஓல்டஸ்டான ட்ரீ மட்டும்னு சொல்லுவாங்க. அண்டு அது கூட இந்த மரம் இந்த மாதிரி ட்ரீயில் வந்து ஒரு சில பறவைகள் கூடு கட்டி வாழ்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப் 3க்கு என்ன போவோம், ட்ரீயில் இருக்க மரம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மரம் தாங்க. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மரம் வந்து ரொம்பவே டாலஸ்ட் ட்ரீங்க, இந்த உலகத்துலேயே ரொம்ப உயரமான மரம்னா அதே தாங்க. ஸோ இது வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்க ஒரு பார்க்கில் தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ரொம்ப 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 உயரமான மரம். ஸோ உலகத்துலேயே தாங்க ரொம்ப உயரமான மரம். ஸோ நெக்ஸ்ட் டாப் 2க்கு போகிறோம். டாப் 2ல இருக்க மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரச மரங்க, அதாவது பெப்பிள் ட்ரீ. இந்த பெப்பிள் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுங்க. உலகத்திலேயே 24 hours ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய செடிகள் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து நிறைய ஆக்சிஜன், 24 hours ஆக்சிஜன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம அரச மரம் தாங்க. ஸோ இந்த அரச மரம் வந்து 24 hours ஆக்சிஜனை வெளியேற்றது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெடிசன் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த அரச மரம் நம்ம தெருக்கல்ல நம்ம வீடுகள் பக்கத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இந்த அரச மரம் ரொம்பவே நம்ம சாவியாக வெளிப்பட்டுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அரச மரத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாப் 1க்கு போவோம். டாப் 1 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரீ தான் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் வாக்கிங் ட்ரீ. வாக்கிங் ட்ரீ, ஸோ இந்த வாக்கிங் ட்ரீ ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்ந்து போவோம். எப்படா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் அதோடய வேர்கள் தான். வேர்கள் வந்து தண்ணி இருக்கிற பகுதி வந்து தன்னோடய வேர்களை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் சென்டிமீட்டர்ஸ் சில சென்டிமீட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிஸ்டர் சைட்.